வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். முருங்கீரை சாம்பார் சிறுகீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். என்னோட ஸ்டைல நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முருங்கீரை குழம்பு செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து மண்சட்டி அடிச்சுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு அடுப்பில் சிறுகீரை பொரியல் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை. கலப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகாய் ஒன்று, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இந்த மாதிரி இடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சாம்பாரில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கேற்ற உப்பு, இதை நல்லா கலரிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் 2 கட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்து நல்லா கலரிடலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கீரைக்கு ஏற்ற தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கீரை வேகட்டும். கீரை எப்பயுமே மூடி போட்டு மூடக்கூடாது. மூடி போட்டு மூடிங்கன்னா கீரையோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் கீரை மட்டும் எப்பயுமே மூடி போடாமல் தான் வேக வைக்கணும். இப்போ இது நல்லா வேகட்டும். இதோட 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இது
இப்போ இதோட ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளரில் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். இதோட நாலு பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நான் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு இந்த மாதிரி பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ அதோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். அரிசி ஊற வைப்பீங்களா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம முருங்கைக்கீரையை போட்டுடலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரையை போட்டு இன்னொரு கொதி வந்தால் நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடும். குழம்பு நல்லா கொதி வந்தோடனே முருங்கீரை வந்து நான் இதோட சேர்த்துட்டேன். இப்போ முருங்கீரை வந்து நல்லா வேகணும். ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் முருங்கீரை நல்லா வெந்துடும். ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன்னு காட்டுறேன். நம்மளோட கீரை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு. இங்கே சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முருங்கீரையும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மாதிரி தான் பார்த்துருக்கோம். முருங்கீரை சாம்பார், சிறுகீரை பொரியல், நான் வந்து சைடிஸ்க்கு ரெண்டு அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பை.